ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று வந்து நம்ம வந்து மிஸ்ட்ரி ஷாப்பை கொடுத்து கேவலப்படுத்தி விட்டோம். அதாட்டி இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் அப்படி. அதுக்கு நான் கோவப்பட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எதுக்கு அதை போட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையிலே நேற்றுக்கு முந்தானத்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், மிஸ்ட்ரி ஷாப் இப்படிலாம் வருது இப்படிலாம் வருதுன்ட்டு. அது வந்து அந்த சர்வருக்கெலாம் அப்படி விட்டுட்டு நிறைய டாப்அப் பண்ணுறதும் நிறைய கேம் ஏற்றி விளாட்றதும் நம்ம இந்தியன் சர்வர் தான். இந்தியன் சர்வரை இப்படி மாற்றி விட்டது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன நம்ம என்ன ஃப்ரீ ஃபயருக்கு குத்தம் செஞ்சோம், நம்ம விளாடுதோம் டாப்அப் நல்லா தான் பண்ணுதோம், அதை சாக்கா வச்சுட்டு அவங்க இப்படி மிஸ்ட்ரி ஷாப்பில் இப்போ எலைட் பாஸ் கூட கொண்டு வரல. டாப்அப் ஈவெண்ட்டு ஒரே துட்ட கரியாகிற ஈவெண்ட்டாக தான் கொண்டு வராங்க. பிரசில் சர்வர்லாம் நீங்கள் போய் விளாண்டு பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா பிரசில் சர்வரில் டாப்அப்புங்கிற வார்த்தையே கிடையாது. டாப்அப்புனா இதில் மட்டும்தான் உண்டு, டாப்அப்பு பண்ணி நம்ம க்ளோவால் அதெல்லாம் வாங்குவோம்லாம் அது மட்டும்தான் உண்டு. மித்தபடி அவங்களுக்கு டாப்அப்பில் வந்து நிறைய இதெல்லாம் வரவே வராது, எல்லாம் ரொம்ப குறைஞ்ச டைமண்டுக்கு தான் வரும். நிறைய நிறைய அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு பேசவே முடியல, என்னால் அவ்வளோ கோபமாக வருது ஃப்ரீ ஃபயர் மேலே. எல்லா யூடியூப் சேனலும் அவங்க மேலே கோபமாக தான் இருக்காங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா, நவம்பர் மாதம் அதாவது அக்டோபர் கிட்டே வந்துடும், இது FFCS ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களாமா, கான்டினென்டல் சீரீஸாமா. அதை ஆரம்பித்து நிறைய ஃப்ரீ ரிவார்ட்லாம் தராங்க. இதனாலே இது ஒரு நல்ல ஈவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரிஞ்சு காசு பிடுங்குற ஈவெண்ட்டு கிடையாது, இது வந்து நல்ல ஈவெண்ட்டு தான், நம்மளுக்கு மட்டும்தான் காசு பிடுங்குதாங்க. என்னென்னு தெரில, ஆனால் இது ஒரு சமையான ஈவெண்ட்டு தான். இதில் வந்து ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் தராங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் வந்து டிஸ்கவுண்ட் வீல் அப்படி அதட்டு, ஆமாம், ஃபார்ச்சூன் வீலோ டிஸ்கவுண்ட் வீலோ ஏதோ ஒரு இது வருது, அதில் எலைட் பஸ்லாம் நல்லா வருது. சரி, எந்த ட்ரெஸ் பண்டில் கொடுக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த ட்ரெஸ் பண்டில் தான் மேல் ட்ரெஸ் பண்டில் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கல, ஃபுல்லாக கிடச்சா நான் எடுத்து போடுதேன். மேலே சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் பண்டில், ஃபேண்ட்டோட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மாசா அந்த மண்டையாக இருக்கட்டும், அந்த ஃபேன்லலாம் அப்படி சுற்றி சுற்றி ப்ளூ கலராக இதாகும், வீல் மாதிரி வரும், மாசாக இருக்கும். இந்த ட்ரெஸ் பண்டில் ஃப்ரீயாக தருவாங்களா இல்லை கொஞ்சம் டைமண்டில் தான் தருவாங்க எப்படியும், FFCSங்கிறது வந்து குறையதில் தான் கொடுக்காங்கன்ட்டு போட்டிருக்கு. அந்த அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயரே சொல்லியிருக்காங்க FFCSன்ட்டு. அடுத்து வந்து மேல் பண்டில்னு கொடுத்தா ஒரு ஃபீமேல் பண்டில் கண்டிப்பாக கொடுக்கணும்லா. ஃபீமேல் பண்டில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, ஃபீமேல் பண்டிலோட ஃபுல் போஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டு அது வந்து சூப்பராக இருக்குது. மேல் பண்டில் கூட இந்த ஃபீமேல் பண்டில் தர போகிறாங்க, இதுவும் வேறு லெவலில் இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி முடிவு இல்லைனாலும் இது வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்துன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி சொல்லியிருப்பேன், அது வந்து உண்மையாக இல்லாமல் போயிட்டு அதுக்குன்னு என்ன என் மேலெலாம் கோவப்படாதீங்க, என் மேலே கோவப்படுங்க, என்னவும் படுங்க. ஆனால் அது வந்து எல்லா இதுக்கும் இல்லை, நம்ம இந்தியன் சர்வருக்கே அப்படி தான் விட்ருக்காங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வந்து இது கூட சேர்ந்து ஒரு பாம் ஸ்கின்னும் தராங்களாமா, இது வந்து வேறு லெவலில் வெடிக்கி அப்படி தூக்கி போட்டோம்னா கரண்ட்டாக பாயுது எல்லா பக்கமும். இந்த பாம் ஸ்கின்னும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட கலெக்ஷனில் எதுவுமே இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக தான் தராங்க. FFCS அதோட ஃபஸ்ட்டு சீசனை கொண்டு வரதுக்காக ஃப்ரீயாக தராங்க. அடுத்து இது கூட ஒரு கன்னு ஸ்கின்னும் கொண்டு வராங்க, அது வந்து சூப்பராக இருக்குது, சுற்றி கரண்டாக மின்னிக்கிட்டு ப்ளூ கலர் கரண்டாக மின்னிக்கிட்டு M4A1 தான் கொண்டு வராங்க. அது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, ஒரு அக்யூரஸியும் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அந்த புல்லட் பாயிற இடம், அந்த மின்னல் மின்னும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுற்றி வரும். அது எனக்கு கிடைக்கல, அந்த லீக்கர் சைட்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் பிக்சர்ஸ் தான் கிடச்சது, மற்றபடி வீடியோவாக கிடைக்கல. மேலே எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சரி, நம்ம கடைசியில் பேசிக்கிடும். அடுத்து வந்தோம்னா, இப்போது நம்ம வந்து ரேங்க் டோக்கன் இருக்குல்ல, அதாட்டு மேட்ச் விளையாண்டு ஒரு கழுகு மாதிரி மஞ்சள் கலரில் சாரி ரெட் கலரில் தருவாங்கள்ல, அந்த டோக்கனை வச்சு இந்த பேக் வாங்கிக்கலாமா. உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது இந்த பேக்கு. எவ்வளோ ஒரு 6000 ரேங்க் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா இந்த பேக்கை வாங்கலாமா. அடுத்து இதில் அப்டேட் பண்ண போகிறாங்க, நம்ம மட்டும் சொல்லலாம் எல்லா லீக்கர்ஸும் சொல்லுதாங்க, அதனால் இது உண்மை தான். இது உண்மை இல்லை நாங்கள் உன்னோட சேனலை பார்க்க மாட்டோன்னா சரி போயிருங்க, ஆனால் நான் வந்து என்னோடய லீக்கர்ஸ் சைட்லேருந்து சொல்கிறது தான் சொல்லுதேன். ஃப்ரீ ஃபயரை அஃபிஷியலாக விட்டது தான் மிஸ்ட்ரி ஷாப் தான் அப்படி கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு நான் மட்டுமா அப்படி சொல்லியிருக்கேன், எல்லா யூடியூப் சேனலும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ஏன் யூடியூப் சேனல் மட்டும் இருக்கக்கூடாது,
உண்மையிலே மிஸ்ட்ரி ஷாப் அப்படி கொண்டு வந்தது எனக்கும் அர்த்தமாக தான் இருக்குது. ஒரு இதுவும் இல்லை அதில். சரி நம்ம அப்புறம் பேசலாம் அதை கடைசியில். ஆனால் என்ன ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோ போடுற மூட்லே இல்லை, அவ்வளோ கோபமாக வந்துட்டு எனக்கு. என்ன பண்ண, இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுதாங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஸ்குவாட் விளையாடும்லாம். கிளாஸ் ஸ்குவாட் அடுத்த சீசனில் இப்போது நம்மளுக்கு வந்து டெசர்ட் ஈகிள் கோல்டன் இது கொடுத்தாங்க, அடுத்து G18 கோல்டன் இது கொடுத்தாங்க, அதாட்டு கோல்டு 3 வந்துட்டிங்கன்னா இந்த ஃபேமஸ் தராங்களாம். இந்த ஃபேமஸுக்கு என்ன பவர்னால் இதில் வந்து அக்யூரசி மட்டும் தான் ப்ளஸ் தான், டம்மி ஸ்கின்னு தான், இது வேறு ஒஸ்ட்டு தான். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது தங்க கலரில். வெறும் அக்யூரசி மட்டும் வச்சு என்னதுக்கு நாக்கொழிக்கவா? ஸோ பேசினா ரொம்ப ரொம்ப கோபமாக வருது. அந்த மிஸ்ட்ரி ஷாப் தான் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கி கோபமாக வருது. அப்படி என்ன பண்ணால் நம்ம இந்தியன் சர்வரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஃப்ரீ ஃபயரு அதிகமாக டாப்அப் பண்ணுறதே நம்ம இந்தியன் சர்வர் தான். ஆனால் நம்மளுக்கே எப்படி பண்ணாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து. ஸோ கடைசியில் பேசிக்கிட்டேன், எனக்கு பேச பேச அதான் வருது. இது தாங்க வேறு லெவலில் இதுங்க. இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன். ஒரு டைமண்டில் போய் நின்றுட்டுனா நீங்கள் எலைட் பாஸ் வெறும் ஒரு டைமண்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். 80% 70% நிறைய இருக்குது. இது வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு வரல. மிஸ்ட்ரி ஷாப் வந்து சூப்பர் மார்க்கெட் வராதுன்ட்டாங்க, இது ஒன்று மட்டும்தான் அப்படி நிற்கி. அதனால் இது கண்டிப்பாக வரும். இது வந்து வேறு லெவலுக்கு, சும்மா ஒரு டைமண்ட் விழுந்துட்டோ வேறு லெவலில். எலைட் பாஸில் நம்ம 149 டைமண்ட் போட்டிருக்காது, ஒரு டைமண்டில் வந்து எல்லாமே ஒன்றா மாறிடும். அதை நம்ம ரிஃப்ரெஷும் பண்ணிக்கலாம், வேறு ஏதாட்டும் வேணும்னா மாற்றிக்கலாம். அதாட்டு 500 டைமண்ட் எலைட் பாஸு, ஒரு டைமண்ட் கொடுத்தா யார் வாங்காமல் இருப்பா? இதுவும் அவங்க தாராங்களா இல்லை நம்மளுக்குன்ட்டு சோழி முடிக்காங்களான்னு தெரில. ஃப்ரீ ஃபயர் மேலே அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா நான் மட்டும் காண்டாவில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விளையாடுற, இந்தியன் சர்வரில் ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லாருமே காண்டாயிவே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஃப்ரீ ஃபயரை இவங்க இப்படி பண்ணுறத நாங்கள் தட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கு போங்க, ஃப்ரீ ஃபயர்னு அடிங்க. அதில் கீழே ரிவ்யூன் இருக்கும், உங்கள் ரிவ்யூ நீங்கள் டைப் பண்ணி 1 ஸ்டார் போட்டு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் எங்களுக்கு இதெல்லாம் வரலன்ட்டு கண்டபடி கிளிங்க. அதட்டு அவங்களுக்கு ரேட்டிங் குறைய குறைய தான் நம்மளுக்கு வந்து நல்ல இதாக தருவாங்க. ஒரே 1 ஸ்டார் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுத்துடாதீங்க. 1 ஸ்டாரை கொடுத்துட்டு மிஸ்ட்ரி ஷாப்பில் இது வரல அது வரலன்ட்டு என்ன கிளி வேணாலும் கிளிங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா, எதுவுமே தெரியலையா, என்ன வேணாலும் ஆனால் 1 ஸ்டார் மட்டும் கொடுத்துட்டு கிளிங்க. 2 ஸ்டார் 3 ஸ்டார்னால் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. 1 ஸ்டார் மட்டும் எல்லோரும் கொடுத்துட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பண்ணுங்கள், 1 ஸ்டார் கொடுத்து இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நானும் அதான் சொல்கிறேன், 1 ஸ்டார் கொடுத்து இப்படி பண்ணுங்கள். ஏன்னா பிரேசில் சர்வர் இல்லை, தைவான் சர்வர், கொலம்பியா சர்வர் எல்லாருக்குமே எலைட் பாஸ்லாம் ஃப்ரீயாக இல்லை, மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்திருக்கு. 90%லாம் விழுந்திருக்கு. 49 டைமண்ட்க்கெலாம் எலைட் பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி. ஏன் நம்ம என்ன குத்திங்கன்னு, நம்ம அவ்வளோ டாப்அப் பண்ணுதோம், அவ்வளோ இது பண்ணுதோம், நம்மளுக்கு மட்டும்தான் ஆரம்பிட்டு. இது வந்து ஃப்ரீ ஃபயரை மட்டும் குத்த சொல்ல முடியாது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம வந்து ஏதாட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டால் போதும் டாப்அப் பண்ணி உடனே வாங்கிடுதோம். நானும் அப்படி தான், நான் கொஞ்சம் இனிமேலேருந்து டாப்அப் பண்ணுறது நிப்பாட்டிக்கிறேன். டாப்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன், டாப்அப் பண்ணுங்கள். ஆனால் வந்து 200, 300, 400 அப்படி பண்ணாதீங்க. கேமுக்குள்ளே வர அந்த டாப்அப் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வெளியில் டாப் பண்ணிங்கன்னா கேமுக்குள்ளே வர 10 ரூபா ஆஃபரா 20 ஆஃபரா எதுவுமே வராது. 300 டைமண்ட் தான் வருது, அது நமக்கு போதும். தேவை உள்ள ஈவெண்ட்டை மட்டும் எடுங்க, தேவை இல்லாத ஈவெண்ட்டெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் எடுக்கிறதுனால தான் ஃப்ரீ ஃபயர் வந்து சரி இவங்க நிறைய டாப் பண்ணுதாங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க, எப்படி கொடுத்தாலும் வாங்கிடுவாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்மளை வந்து முட்டாள் தனமாக தான் வச்சுருக்காங்க. இப்போது ஏதாட்டும் ஒரு மொக்கையான பண்டில் கொடுத்தோனாலும் நம்மக்கிட்ட இருந்து காசு எடுத்து போயிடுவாங்க. அதனால் யாருமே அவ்வளோதான் டாப் பண்ணாதீங்க, அவ்வளோதான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு சின்ன ஈவெண்ட்டையும் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து அவங்க அவங்கள சரி இதெல்லாம் வாங்குதான்ட்டு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், பார்க்கலாம்.